நாடு முழுவதும் இதுவரை மூன்று லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது கொரோனாவுக்கு எதிரான உலகின் மிக பெரும் தடுப்பூசி திட்டம் கடந்த சனிக்கிழமை தொடங்கியது நாடு முழுவதும் ஏழாயிரத்து எழுநூற்று நான்கு மையங்களில் மூன்றாவது நாளாக நேற்று முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது இதுவரை மூன்று லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று ஐந்து பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது தடுப்பூசி கொண்டவர்களில் ஐநூற்று எண்பது பேருக்கு சிறிய அளவிலான உபாதைகள் ஏற்பட்டதாகவும் அவர்களில் ஏழு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்ட நிலையில் உயிரிழந்த இரண்டு பேரில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இதய நோய் காரணமாகவே உயிரிழந்தது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கர்நாடகத்தைச் சேர்ந்தவரின் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது இதனிடையே தடுப்பூசியை அறிமுகம் செய்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் அண்டை நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதன்படி இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பிரதமர் மகிந்தா ராஜபக்சே மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது ஷாலி பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கொரோனா பெருந்தொற்றுக்கு முடிவு ஏற்பட்டதை பார்ப்பதாக தலைவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர் கொரோனா தடுப்பூசியை அனைவருக்கும் சமமான அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார் உலக சுகாதார அமைப்பு வாரியத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது கூட்டத்திற்கு காணொலி காட்சி மூலம் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமை வகித்தார் அப்போது அவர் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை பல்வேறு நாடுகளும் வெற்றிகரமாக தயாரித்துள்ளதாகவும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் தடுப்பூசி விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அனைவருக்கும் சமமான அளவில் தடுப்பூசி கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்